ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, செவன்த் லெசன், அதாவது கெமிஸ்ட்ரியில் ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரி செவன்த் லெசன் புக் பேக் கொஷினில் ஃபர்ஸ்ட் மூணு கொஷினுக்குரிய ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு இந்த மூணு பேஜில் இருக்க ஆன்சர், செகண்ட் கொஷினுக்கு 232 அண்ட் 233, தேர்ட் கொஷின் 239. இது எல்லாமே தமிழ் மீடியம் புக்கை பொறுத்த வரைக்கும். இதே இது இங்கிலீஷ் மீடியம் புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா 205 அண்ட் 207, செகண்ட் கொஷின் 208 அண்ட் 210, தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 214. இந்த மூணு பேஜில் தான், இந்த மூணு கொஷின் இந்தந்த பேஜஸில் தான் இருக்குது. இப்போ இதோட ஆன்சர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 1B போட்டிருக்கேன். ஸோ இ அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், நம்ம எக்ஸ்ட்ரா கொஷின் வச்சுக்கலாம். பிங்கிறதுலாம் புக் பேக் கொஷின். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இருந்து இது வரைக்கும் இது பேஜ் நம்பர் 205 இருக்குது. அது மட்டும் இல்லை, அதுக்கு கீழே ஒரு ஃபார்முலாவும் எழுதணும் நம்ம. இங்கே பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரேட் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொஷினும் நம்ம இந்த ஆன்சரும் எழுதணும். அது போ பேஜ் நம்பர் 207 உங்களுக்கு இன்னொன்று இருக்கும், அதாவது ஆவரேஜ் அண்டு இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம மொதல் பார்த்தது ஆவரேஜும், இது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படிங்கிறது. தமிழ் மீடியம் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஷின் 1B போட்டிருக்கேன்னா, ஸோ இந்த 1B இதிலேருந்து இது வரைக்கும் இதோட அதே மாதிரி என்னது ஃபார்முலாவும் இருக்குது, ஒரு ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கம் கொடுத்துருப்பாங்க, பேஜ் நம்பர் 229 இருக்குது, வினை வேகம் அப்படின்னு. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் எழுதினா போதும், இது இது மட்டும் எழுதினா போதும். அடுத்து இதோட இன்னொரு கண்டினியூஷன் இருக்குது, இது வந்து என்ன அப்படின்னா சராசரி. அந்த கொஷினில் என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட நேரத்தின் வினை வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1B அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ இதில் மார்க் பண்ணிக்கிட்டேன் பார்த்தீங்களா, இதிலேருந்து அப்படியே இந்த சைடில் போனீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 2 lines இருக்கும். இது வரைக்கும் இருக்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த கொஷின், ஃபஸ்ட் கொஷின். இது செகண்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா 232 பக்கத்தில் ஃபஸ்ட் இங்கேருந்து இங்கே வரைக்கும், அதுக்கப்புறம் கீழே இந்த ஃபார்முலாவோட சேர்ந்து வரும். இதுக்கடுத்து இது இதில் ரெண்டு கேட்டிருந்தாங்க, வேதி வினை, அதாவது என்னது வேக விதி மற்றும் வேக விதி மாறிலி கேட்டிருந்தாங்க. ஸோ மாறிலி பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 233 டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதில் இந்த செகண்ட் பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும், இந்த பக்கம் வினை வேக மாறிலியில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும். இதே இது இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 208 உங்களுக்கு ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட்ற ஹெட்டிங் இருக்கும், அந்த ஹெட்டிங்கில் இருக்க கீழே இருந்து அதான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க் பண்ணி, அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடில் மேலே ரெண்டாவது ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து ஃபார்முலா வரைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம், இது வரைக்கும் நீங்கள் எழுதிக்கணும். இதுதான் என்ன அப்படின்னா செகண்ட் புக் பேக் கொஷின். இது மட்டும் இல்லை, இதோட இன்னொன்றும் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, ரேட் கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ அது என்ன அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்க, இதுலேருந்து இது வரைக்கும் பேஜ் நம்பர் 210 இருக்குது, 210 பக்கத்தில் இருக்குது, இதுதான் செகண்ட் கொஷின். தேர்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமானது, பேஜ் நம்பர் 214 இருக்குது, இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு. இது ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட், என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 marks இது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் இருந்து கீழே இருக்கு பார்த்தீங்களா இந்த கிராஃபு, இந்த கிராஃபும் வரையணும். அது போக இந்த பக்கம் நம்மளுக்கு இருக்க டெரிவேஷன், பேஜ் நம்பர் 215 டெரிவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபுல் டெரிவேஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த ஃபுல் டெரிவேஷனை காட்டுறப்ப சரியா, இந்த ஃபுல் டெரிவேஷன் தான் என்ன அப்படின்னா இந்த தேர்ட் கொஷினுக்குரிய ஆன்சர், இந்த ஃபுல்லாக எழுதணும். இதுதான் இந்த தேர்ட் கொஷினுக்குரிய ஆன்சர் வித் டயக்ராம், இந்த டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா அதோட சேர்த்து எழுதணும். இது இங்கிலீஷ் மீடியம் புக்கில், இது தமிழ் மீடியம் புக்கில் பார்த்தோன்னா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாக இதிலேருந்து இது பார்த்தீங்க அப்படின்னா டெரிவேஷன் கீழே வரைக்கும் இருக்கும், இதோட முடியாத டெரிவேஷன். இதுக்கப்புறம் இந்த பக்கம் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் எழுதணும். இதுதான் எனது தேர்ட் கொஷின், ரொம்ப 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 முக்கியமான பிக் கொஷின் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கத்தில் இது ஃபுல்லாக இந்த டெரிவேஷன் இது ஃபுல்லாக எழுதணும், கிளியராக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா இந்த பக்கம் மேலே இந்த பாட்டு எழுதணும். இது வரைக்கும் இருக்க தான் தேர்ட் கொஷின். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம மீதி இருக்க பாட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.